நம்ம ஒரு ஹீரோ டிலோ எ குவாலிட்டி ப்ராடக்ட் ஃப்ரம் போடாரன் ஃபுட்ஸ். சுக்ராவின் டேஸ்டியான கொழுக்கட்டைனா யாரா இருந்தாலும் இங்க வந்துதானே ஆகணும். சுக்ரா. சூரியனை நோக்கி தீதி பாய்ந்தது ஆதித்யா எல்வன். சூரியனில் உடைய போகும் மர்மங்கள் என்ன? இந்தியா அடைய போகும் பலன்கள் என்ன? ஆதித்யா எல்வனினுடைய திட்ட இயக்குனர் தமிழ்நாட்டின் நிகர் சாஜித். தகிப்பது சூரியன் மட்டுமா அல்லது வல்லரசு நாடுகளுமா? வெற்றி பயணத்தில் சந்திரயானை பின்தொடருமா ஆதித்யா எல்வன்? இந்தியர்களுடைய நாட்கள்ல இன்னைக்கான நாளுமே ரொம்ப முக்கியமான ஒரு நாளா மாற்றி அமைத்திருக்கிறது இஸ்ரோ அப்படின்னு சொன்னா தகும். சொன்னபடியே இன்று நண்பகல் 11:50 PSLV C-57 ராக்கெட்ல விண்ணில் சீறி பாய்ந்தது ஆதித்யா எல்வன். சந்திரயான் 3 வெற்றி அப்படின்றதெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்திலே இன்னொரு வெற்றி. இந்த திட்டம் அப்படின்றது சந்திரயான் அடுத்து உடனே அறிவிக்கப்பட்டனால இது உடனடியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்றது பொருள் எடுத்துக்க கூடாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி இஸ்ரோவினுடைய அத்தகைய உழைப்பு அப்படின்றது இருக்கு. ஏற்கனவே திட்டமிடப்பட்டது தான் அப்படின்றது தான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. எல்லாருக்குள்ளயும் ஒரு குழப்பம் இருக்கும். சந்திரயான் 3 ஆதித்யா எல்வன்னையும் வந்து ஒரே மாதிரி பொருத்தி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது முடியாது. ஏன்னா நிலவு அப்படின்றது வேறு, சூரியன் என்பது வேறு. சந்திரயான் 3 மாதிரி அதுக்குள்ள ஒரு லேண்டர் ரோவர் இருந்த மாதிரியான அமைப்பு கிடையாது. இது இது எங்க போகுது? சூரியனுக்கு போகுதா அப்படின்னா சூரியனை நோக்கி போகுது, ஆனா சூரியனுக்கு போகல. இது முழுமைக்கும் நம்ம பயணப்பட போறோமா அப்படின்னா இல்ல. 15,00,000 கிலோமீட்டர் தொலைவு தான் நம்ம பயணப்பட போறோம். ஏன்னா அங்கதான் L1 அப்படின்னு பாயிண்ட் இருக்கு. இந்த L1 அப்படின்றது லெக்ராஞ்சே பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எங்க இருக்கு, இதை நோக்கி தான் போகுது அப்படிங்கும் போது இந்த பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பேசும்போது பூமிக்கு ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு, அதே போல சூரியனுக்கும் ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு. இது இரண்டுக்கும் ஒரு மைய புள்ளி இருக்கும் இல்லையா? இந்த புள்ளியை தான் வந்து அந்த L1 அப்படின்ற பாயிண்ட்டை குறிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா L1 ஒரே பாயிண்ட் தான் இருக்கானா? இல்ல, L1 L2 L3 L4 L5 வேறுபட்ட புள்ளிகள் அப்படின்றதெல்லாம் இருக்கு. இந்த L1 ஏன் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு புள்ளி சம புள்ளி ஆகுது இல்லையா, அந்த இடத்துல வந்து இது மையப்படுத்தி தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கும். சரி, சூரியனை நோக்கி ஆராய்ச்சி செய்வதற்கான காரணம் என்ன, நோக்கம் என்ன? நம்ம நிலவுல சாதிச்சிட்டோம், அதனால உடனடியாவே வந்து சூரியனை நோக்கிய பயணமா அப்படின்னா இல்ல. அதற்கான பதிலா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. சூரியனை நம்ம வந்து தொடர்ச்சியா கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. குறிப்பா வந்து நம்முடைய செயற்கை கோள்கள் அதிக அளவில் இருக்கு, அது மேல இந்தியாவினுடைய முதலீடு அப்படின்றது பெரிய அளவில் இருக்கு. சூரியனுடைய அந்த காந்த புலம் அதையும் வந்து ஆராயணும். அதே போல சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த புயல், சூரிய சூறாவளி இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி உக்கிரமா இருக்கும் அப்படின்னா அது நேரடியா பூமியை தாக்குமானா பூமியை தாக்காது. ஆனா அதனால யாருக்கு பாதிப்பு அப்படின்னா நம்முடைய செயற்கை கோள்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு பின்னடைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அதையெல்லாம் தற்காத்துக்கணும்னா சூரியன்ல இந்த மாதிரியான நிகழ்வுகள் எப்படி நடக்குது, உதாரணத்துக்கு சொல்றேன், சுனாமி எப்ப வரும் அப்படின்றத நம்மளால முன்கூட்டி இப்ப கணிக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி அப்படின்றதெல்லாம் நமக்கு இருக்கு. அதனால என்ன பயன் அப்படிங்கும் போது தற்காப்புக்கான நடவடிக்கைகளை எல்லாம் ஏற்படுத்த முடியும். சூரியன்ல வந்து ஒரு புயல் வருது இல்ல சூரியன்ல வந்து ஒரு சூறாவளி வருது அப்படின்னா அதுல இருந்து நம்முடைய செயற்கை கோள்களை எல்லாம் தற்காத்துக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நிறைய எடுத்துட முடியும். ஏன்னா இந்த செயற்கை கோள்கள் மேல அவ்வளவு முதலீடு அப்படின்றது இருக்கு. அதனால நம்ம சூரியனை ஆராய வேண்டிய தேவை கட்டாயம் அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகள் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த வல்லரசு நாடுகளுக்கு இணையா இந்தியா அடுத்தடுத்து தன்னுடைய திட்டங்களை எல்லாம் இறக்கிக்கிட்டே இருக்காங்க, செயல்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படின்றது நமக்கு தேவைப்படுது. நமக்கு மட்டும்தான் பாதுகாப்பானா கிடையாது, நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நாடுகள் நிறைய இருக்கு இல்லையா, அவங்களுக்கான பாதுகாப்பு, அவர்களுடைய செயற்கை கோள்களுக்கான பாதுகாப்பு, இது எல்லாம் மனசுல வச்சுதான் இஸ்ரோவினுடைய விஞ்ஞானிகள் இந்த ஆதித்யா L1 அப்படின்றத வந்து செயல்படுத்துறாங்க. அங்கிருந்து பூமியையும் ஆராய போகுது, அங்கிருந்தே சூரியனையும் ஆராய போகுது. பல மர்மங்களை உடைக்க காத்திருக்கிறது ஆதித்யா L1. எப்படி புரிஞ்சுக்கலாம்னா சந்திரயான் 3 வந்து தென் துருவத்தில் இறங்கி இருக்கு நிலால, அங்க இருக்கக்கூடிய மர்மங்களை எல்லாம் ஒவ்வொன்றா அது கட்ட வகிக்குது அப்படின்ற காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அந்த பிரக்ஞான் ரோவர் அப்படின்ற அந்த குழந்தை பல தகவல்களை எல்லாம் நம்ம இஸ்ரோவுக்கு அனுப்பிட்டு இருக்கு, அதன் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் இது அப்படியே நம்ம சூரியனுக்கும் பொருத்தி பார்க்கலாம். சூரியன்ல அப்படி என்ன மர்மம்னா ஒரு வித்தியாசமான அமைப்பு இருக்கு. நம்ம ஒரு விளக்கு இருக்கு நம்ம வீட்டில் அப்படின்னு பார்க்கும்போது அந்த விளக்கு எரியுதுன்னா அதனுடைய மையப்பகுதியில் வந்து அந்த சூடு அப்படின்றது வந்து அதிக அளவில் இருக்கும். அது வெளியே வர 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 அதை சுற்றளவில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த வெப்பமானது தணிஞ்சு தான் இருக்குமே தவிர அதை விட அதிகமாக இருக்காது. ஆனால் சூரியன் இதுக்கு நேர் எதிராக இருக்கு. ஏன்னா சூரியனுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை விட அதிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சின் வெப்பநிலை அப்படின்றது அளவுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்றாங்க. இதை குறித்து பல்வேறு ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். அதே வரிசையில் இந்தியாவினுடைய இஸ்ரோவும் வந்து இதை ஆராய தொடங்கியிருக்காங்க. சூரியன் எப்பவுமே ஒரே நிலைப்பாட்டில் இருக்காது, அதனுடைய மேலே இருக்கக்கூடிய
வெப்பம் அப்படின்றது தகிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சொல்லப்போனா அதனுடைய சீற்றங்கள்லாம் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு எரிமலை மாதிரியான சீற்றங்கள் கூட சூரியன்ல அப்பப்ப நிகழ்றது உண்டு. அப்ப இதையெல்லாம் அளவிடணும், கணக்கிடணும் இல்லையா? அதற்கான ஒரு கருவியா சூட் அப்படின்ற ஒரு கருவியை இந்த ஆதித்யா L1ல பயன்படுத்துறாங்க. சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப், நான் சூட்னு சொன்னேன் இல்லையா, அதனுடைய பெயர் அப்படின்றது இதுதான். இந்த ஒரு கருவி அப்படின்றது பயன்படுத்தப்படுது. அதே போல இன்னும் பல கருவிகள் அப்படின்றது இந்த ஆதித்யா L1ல இருக்கு. வெகுஜன மனிதனுக்கு இதனால என்ன பயனா, கண்டிப்பா பயன் இருக்கு. சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சால நேரடியா பூமியில இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கோ மனிதர்களுக்கோ பாதிப்பு இல்லை. சிற்றலை, ரேடியோ, தகவல் தொழில்நுட்பம் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். எதுல எல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற செல்போன்ல இருக்கக்கூடிய GPSல நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம், கப்பல்ல பயன்படுத்துறோம், விமானத்துல பயன்படுத்துறோம். இதுக்கெல்லாம் வந்து இந்த சிற்றலை ரேடியோ அப்படின்றது வந்து அவசியமா இருக்கு. ஆனா சூரியன்ல இருந்து ஒரு கதிர்வீச்சினால பாதிப்பு அப்படிங்கும் போது இதெல்லாமே அடிவாங்கும். அப்ப இது அன்றாட வாழ்க்கையில அடிவாங்கும் இல்லையா? இந்த மாதிரியான பாதிப்புல இருந்து நம்மளை வந்து தற்காத்துக்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எல்லாம் எடுத்துக்கொள்ள தான் இப்படியான ஆராய்ச்சிகளை வந்து தொடர்ச்சியா இஸ்ரோ வந்து முன்வைக்கிறாங்க. அதுலயும் முதன்மையான ஒரு விஷயமா இருக்கு ஆதித்யா L1 அப்படின்றது நம்ம பாக்குறோம். சரி, இது எப்படி போகும்? சந்திரயான் போச்சு இல்லையா, பூமியை வந்து நீள்வட்ட பாதையில சுத்தி 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 போச்சு. அதே போலதான் இந்த ஆதித்யா L1 வந்து கவன் கல் எறிதல் முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை உந்தி 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 இந்த ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி தான் அந்த L1 அப்படின்ற அந்த புள்ளியை அடைய போகுது. சரி, இதுக்கான கால அவகாசம் எவ்வளவு? நம்ம பேசியிருந்தோம் நிலாவுக்கு வந்து 40 நாட்கள் எடுத்துக்கிட்டோமே அப்படின்னப்ப அதுக்கான காரணங்களை விஞ்ஞானிகள் சொன்னாங்க. அதே போலதான் இதுக்கும் நம்ம கால அவகாசம் எடுத்துக்கிறோம். சரியா சொல்லணும்னா 4 மாதங்களுக்கு மேல ஆகும் சொல்றாங்க. இன்னும் சரியா 127 நாட்கள் அப்படின்னு குறிக்கிறாங்க. ஆனா தோராயமா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு 4 மாசத்துல அந்த இலக்கை L1 அப்படின்ற அந்த இலக்கை நம்ம சென்றடைவோம். அப்படி நம்ம சென்றடைஞ்சிட்டோம், அந்த ஆராய்ச்சியை வெற்றிகரமா மேற்கொண்டுட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகள், ஏற்கனவே சில வல்லரசு நாடுகள் சூரியனை இதே போல ஆராயுது, ஆனா அதே பட்டியல இந்தியாவும் வந்து சேரும். அது இன்னொரு மிகப்பெரிய மைல்கல்லா மாறும். ஆதித்யா L1 இந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகளை யார் கவனிப்பாங்க, எந்த குழு கவனிக்கும்? சந்திரயான் 3 வந்து செயல்படுத்தி அதே குழு தான் வந்து செயல்படுத்துமா அப்படின்னா கிடையாது. இதுக்கு ஒரு தனி குழு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கூடுதல் தகவல் என்னன்னா, இஸ்ரோவினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரே குழுவை தான் வச்சு எல்லா திட்டங்களையும் அடுத்தடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய குழுக்கள் இருக்கு, அதனால ஒரே நேரத்துல 15-க்கும் மேற்பட்ட திட்டங்களை செய்யக்கூடிய வலு இஸ்ரோ கிட்ட இருக்கு அப்படின்றத வந்து விஞ்ஞானிகள் நமக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க. இந்த ஆதித்யா L1 அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இதற்கு முந்தைய இஸ்ரோவினுடைய பெரும்பாலான திட்டங்களை தமிழர்கள் முதன்மையான ஆட்களா இருந்து அதை வழி நடத்தி இருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். கடைசியா கூட சந்திரயான் 3 திட்ட இயக்குநரா இருந்திருந்தாரு நம்ம வீரமுத்துவேல் விழுப்புரத்துக்காரர் அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்ம கொண்டாடணும். அவரும் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருந்தாரு, அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டோம். அதே மாதிரி ஆதித்யா L1 இருக்கா அப்படின்னா இருக்கு. ஆதித்யா L1 திட்ட இயக்குனர் யார் அப்படின்னா, தமிழ்நாட்டின் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையை சேர்ந்த நிகர்சாஜி தான் வந்து இதனுடைய திட்ட இயக்குநரா இருக்காங்க அப்படின்றது தமிழர்களுக்கான ஒரு மற்றொரு அடையாளமா நம்ம கொண்டாடலாம். ஒரு இந்தியனா பெருமைப்பட முடியும், ஒரு தமிழனா பெருமைப்பட முடியும். எப்படி சந்திரயான் 3 நம்ம வீட்டு வெற்றியா நம்ம தமிழர்களா இருந்து கொண்டாடணுமோ, அதே போல இந்த ஆதித்யா L1 வெற்றியையும் ஒரு இந்தியனாவும் கொண்டாட முடியும், ஒரு தமிழனாவும் கொண்டாட முடியும். இது எங்க வீட்டு வெற்றிடா அப்படின்னு கொண்டாட முடியும். என்ன கொஞ்சம் கால அவகாசம் தேவை, இன்னும் ஒரு 127 நாள், சொல்ல போனா தோராயமா ஒரு 4 மாசம் நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. சூரியனை ஆய்வு செய்த நாடுகள் அப்படின்ற அந்த வரிசையை பார்க்கும் போது அமெரிக்கா, ஐரோப்பிய விண்வெளி கழகம், அதே போல சீனா, ஜப்பான், இந்த நாடுகளை கடந்து இந்தியா இதுல வந்து வெற்றி பெறக்கூடிய பட்சத்துல கட்டாயமா வெற்றி பெறும். அப்படி வெற்றி பெற்று 5வது நாடாக இதுலயும் மிளிரும் அப்படின்றதுல ஐயம் இல்ல. சந்திரயான் 3 அந்த வெற்றி கொண்டாட்டம் அந்த கழிப்புல தான் நம்ம இன்னும் இருந்துகிட்டே இருக்கோம். அந்த பிரஜான் அப்படின்ற அந்த குழந்தை நிறைய தரவுகளை எடுத்து நமக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கு, நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம், வியந்துகிட்டே இருக்கோம். இன்னும் இந்த ஒரு வெற்றி கொண்டாட்டம் அப்படின்றது நிறைவடையல, ஏன்னா அது முழுமை பெறணும். ஆனா அதுக்குள்ளேயே ஆதித்யா L1 விண்ணை நோக்கி சீரிப்பாயுது, சூரியனை நோக்கி புறப்பட்டுருச்சு அப்படின்றது உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. சொல்ல போனா மற்ற வல்லரசு நாடுகளும் சரி, மற்ற எல்லா நாடுகளும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தடுத்த வெற்றிகள் தங்களுடைய மயில்கல்ல பொறிச்சுக்கிட்டே இருக்காங்க இஸ்ரோன்னு சொன்னா மிகையாகாது. அப்படியான இஸ்ரோவினுடைய இந்த மிகப்பெரிய முயற்சிக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்தலாம். அவங்களுடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி பெற பிஹைண்ட்வுட்ஸினுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துவோம். நம்ம ஒரு ஹீரோ டிலோ எக்வாலிட்டி ப்ராடக்ட் ஃப்ரம் போடாரன் ஃபுட்ஸ். சுக்ராவின் டேஸ்டியான கொழுக்கட்டைனா யாரா இருந்தாலும் இங்க வந்துதானே ஆகணும். சுக்ரா.